வணக்கம் நண்பர்களே, நான் வசந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது தான் பார்ட் குவாலிட்டியும் குவாலிட்டி அஷூரன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஒருத்தர். இன்னொருத்தர் கேட்டிருந்தார், குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் குவாலிட்டி அஷூரன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நிறைய இதில் பார்த்தேன், நிறைய சேனல்ஸ் வந்து இது குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி அஷூரன்ஸுக்காக இருந்தாங்க. தமிழில் ரொம்ப ரேராக தான் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ நான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் குவாலிட்டி அஷூரன்ஸுக்கு உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன, குவாலிட்டி அஷூரன்ஸ் என்ன, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ கண்டினியூஸாக வச்சு பண்ணுங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணால் கூட வீடியோ புரியாமல் போயிடும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் வெர்சஸ் குவாலிட்டி அஷூரன்ஸ். குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, குவாலிட்டி அஷூரன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு பார்ட். ஸோ அந்த பார்ட் முடித்ததுக்கப்புறம், பார்ட்டோ ப்ராடக்ட்டோ முடித்ததுக்கப்புறம், ப்ரொடியூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் தப்பு இருக்குன்னு செக் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க பாருங்கள், அதுதான் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி முடித்த பார்ட்டு உங்கள் டிசைன் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கா இல்லையா, கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி. அதனால் இதில் ப்ராடக்டோட குவாலிட்டியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ப்ராடக்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது தான் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ். குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது எத்தனை ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் தப்பு நடந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை வந்து இந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள், அதுதான் குவாலிட்டி அஷூரன்ஸ். சரி, உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எத்தனை ஆப்ரேஷனில் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் போடுவீங்க. இங்கே ப்ராசஸ் ஃப்ளோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஆப்ரேஷன்லேயும் வந்து நீங்கள் வந்து என்னென்ன தப்பு நடக்குது அந்த ப்ராடக்ட் அந்த ஆப்ரேஷனில் அந்த பார்ட்டில் என்னென்ன தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபெக்டெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க இல்லையா, அது எஃப்எம்ஏல பண்ணுவீங்க. ஸோ லிஸ்ட் அவுட் பண்ண அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் பிளான் ரெடி பண்ணுவீங்க. ஸோ இந்த டிஃபெக்ட் வருதுன்னா இந்த டிஃபெக்ட் இதுக்கப்புறம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் கண்ட்ரோல் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுவீங்க, சரியா? ஸோ ப்ராசஸ்ஸு, அந்த ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனில் நடக்கிற தப்பு, அந்த தப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ இதுதான், இதை வந்து ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் குவாலிட்டி அஷூரன்ஸ். குவாலிட்டி அஷூரன்ஸுன்றது முழுக்க முழுக்க அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பேஸ்டாகவே இருக்கும். இதில் ப்ராசஸ் அப்ரோச்சை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது ரியாக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னடா ரியாக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் செக் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறீங்களே, அப்படி செக் பண்ணும்போது தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த தப்பை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, கரெக்டிவ் ஆக்ஷன் எடுப்பீங்க. அப்போது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறத ஒன்று ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்காக நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, ரியாக்ட் பண்ணி கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்து பிடிக்கிறீங்க. பட் அப்படியே குவாலிட்டி அஷூரன்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எஃப்எம்ஏ பண்ணீங்க இல்லையா, அப்போவே இதில் என்னென்ன தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன மாதிரியான டிஃபெக்ட்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத முன்னாடியே லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க. லிஸ்ட் அவுட் பண்ணி, சரி இந்த மாதிரியான தவறுகள்லாம் வந்தால் இதுக்கான கண்ட்ரோல் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் இது ப்ரோ ஆக்டிவ் ப்ராசஸ், அதாவது ப்ரீவென்டிவ் ஆக்ஷன், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை முன்னாடியே எடுத்துடுறீங்க, சரியா? அதனால தான் இது ப்ரோ ஆக்டிவ் ப்ராசஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்றது ப்ரோ ஆக்டிவ் ப்ராசஸ். அதே மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோலில் இன்வால்வ் ஆகிறது யாராருன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் டீம் இருக்காங்க இல்லையா, அந்த டெஸ்ட் பண்ணுற டீம், செக் பண்ணுற டீம் இருக்கு இல்லையா, அந்த செக் பண்ணுற டீம் தான் இன்வால்வ் ஆவாங்க. பட் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ரெண்டு டீம் இன்வால்வ் ஆகும், ப்ரொடக்ஷனும் இன்வால்வ் ஆவாங்க, குவாலிட்டியும் இன்வால்வ் ஆவாங்க. அதில் என்னென்னா, ப்ராசஸ் டிசைன் பண்ணதில் ஆரம்பிச்சு, சரியா, அந்த ப்ராசஸ் டிசைன் பண்ணி ப்ராடக்ட் அவுட்புட் வருது இல்லையா, அது வரைக்கும் எத்தனை மெம்பர்ஸ், எத்தனை டீம் மெம்பர்ஸ் வந்து இன்வால்வ் இருக்காங்களோ அந்த ஹோல் டீமே இன்வால்வ் ஆகி தான் ஒரு ப்ராசஸ் வந்து இன்வால்மெண்ட் இருக்கும், சரியா? அதுதான் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி இப்போ குவாலிட்டி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான டாக்குமெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைன் இன்ஸ்பெக்ஷன், பேட்டர் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் போகிறீங்க பார்த்தீங்களா, அது குவாலிட்டி கண்ட்ரோல். அதே மாதிரி இங்கே டெஸ்டிங் எக்யூப்மெண்ட், டெஸ்டிங் மெத்தடு, டெஸ்ட் ரிப்போர்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹோல் ப்ராசஸை ஆடிட் பண்ணி கொடுப்பாங்கல்ல,
ஆடிட் ரிப்போர்ட்டு அந்த ஹோல் ப்ராசஸை ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா, ப்ராசஸோட அவுட்புட் ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா, இதுதான் குவாலிட்டி அஷூரன்ஸ். சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு செக் பண்ணுவீங்கள்ல, நீங்கள் செக் பண்ணி ரிப்போர்ட் போட்டு அனுப்புறீங்க இல்லையா, அது குவாலிட்டி கண்ட்ரோலில் வரும். ஆனால் குவாலிட்டி அஷூரன்ஸில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஆடிட் வருவார் பாருங்கள், புது ப்ராடக்ட் புதுடா, அவர் ஆடிட் பண்ணுற ப்ராடக்ட்டை மட்டும் ஆடிட் பண்ண மாட்டார், நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கீங்களோ அந்த பிபிஎஃப் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்க பாருங்கள், அந்த பிபிஎஃப் டாக்குமெண்ட்டில் இருக்க ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் குவாலிட்டி அஷூரன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஏபிக்யூபி அட்வான்ஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி பிளானிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏபிக்யூபி அப்படின்றதும் குவாலிட்டி அஷூரன்ஸ் தான். இப்போது அந்த நண்பர் கேட்டிருந்த கேள்விக்கான பதில் சொல்கிறேன் பாருங்கள். அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, எஸ்கியூஏ வெர்சஸ் பார்ட் கியூசி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். எஸ்கியூஏ அப்படின்றது சப்ளையர் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஆல்ரெடி குவாலிட்டி அஷூரன்ஸ் என்ன தெரிஞ்சு, சப்ளையர் குவாலிட்டி அஷூரன்ஸ்னா அவங்க கொடுத்துருக்க பிபிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதுபடி அவங்க ப்ராசஸ் வச்சுருக்காங்களா அப்படின்றத நீங்கள் போய் அஷூர் ஆடிட் பண்ணி அஷூர் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் சப்ளையர் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்றது. குவாலிட்டி பார்ட் குவாலிட்டி அப்படின்றது நார்மல் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட் கரெக்டாக இருக்காலையும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் பார்ட் குவாலிட்டி அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது கண்டிப்பாக புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி.